ஸ்ரீ மகா மகாபரிவாச்சரணம் ஸ்ரீ சங்கராபுரம் தென்னாடுடைய விரிவாக போற்றி எண்ணாட்டவருக்கும் விரிவாக போற்றி சர்வக்கா சர்வாபி விரிவாச்சரணம் மகா மகாபரிவாடி போற்றி சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் குருவார சங்கல்பம் சங்கராபுர கிராம வளாகத்துக்குள்ளே அமுல்படுத்துறதுக்காக நிறைய சங்கல்பம் எடுத்து ஒரு ஒரு வாரமும் பிரத்தி வாரமும் சொல்லிட்டுருக்கு நேற்றுக்கு வியாழக்கம் அதிகமாக பகிர்ந்துட்டுருக்கணும் நேற்றுக்கு காரிக்கிரமம் உங்களுக்கு தெரியும் அப்படி எனக்கு தோகித்திரம் பிறந்ததினால பகிர்ந்துக்க முடியல அதுக்கு பதிலை இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன் இந்த சங்கராபுரம் வளாகத்துக்குள்ளே குருக்குல குரு தான்ட்டு பெரியவாவோட பிரம்மாண்டமான கோவில் வரப்போகிறது உங்களுக்கு தெரியும் நூற்றி இருபத்தி ஏழு ராஜகோபுரம் மதில் சுவர் எல்லாம் பூர்வாஷமா சிவன் சார் தம்பி பெருவாஷமா தம் பெரியவாவோட தம்பி சிவன் சார் அப்பா அம்மா எல்லாரும் அங்கே வரப்பறா அதை தோற்று அறுபத்தொம்போது பீடாதிபதிகளும் பானலிங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு சங்கல்பம் இதில் என்ன விசேஷம்னா இந்த வாரத்தில் குருவார சங்கல்பத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கு என்ன சங்கல்பமாக எடுத்திருக்குன்னா பெரியவா வந்து பதிமூணு வயசில் பட்டத்துக்கு வந்தாள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாறு வருஷம் ஜனனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பெரியவா வந்து பீடத்துக்கு வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பதிமூணு வயசில் ஆரம்பித்து நூறு வயசு வரைக்கும் வருஷத்தில் ஒரு ஒரு வருஷமும் ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான காரியக்கிரமங்களோ ஒரு விசேஷமான ஒரு விழாவோ எப்படின்றது பெரிய ஒரு சரித்திரமா பதிமூணு வயசுல ஆரம்பித்து நூறு வய நூறு வயசு கிட்டத்தட்ட எம்ப எண்பத்தி ஏழு ஸ்லைடோ இல்லை எண்பத்தி ஏழு கல்வெட்டோ அந்த கோயிலுக்குள்ளே குருக்குள்ள குருதாமுக்குள்ளே வரா மாதிரி ஒரு சங்கல்பம் இதுக்காக பிரத்யேகமாக பதிமூணு வயசில் பீடத்துக்கு வந்தால் பதினாலு வயசில் என்ன பதினைஞ்சு வயசுல அப்படின்ட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு வருஷம் எண்பத்தி ஏழு கல்வெட்டுக்கள் இல்லை எண்பத்தி ஏழு ஸ்லைடு ஏதாவது ஒரு பொருளில் அங்கே பெரியவா கோவிலுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம் யாராவது பெரியவாளை பற்றி தெரியாத வந்தானாக்க அந்த சரித்திரத்தை பதிமூணு வயசுலேருந்து படிக்க ஆரம்பித்து நூறு வயசு வரைக்கும் பார்த்தான்னா பெரியவாட சரித்திரம் மொத்தமே அவன் மனசில் பரிகிற மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு அத்தனை பேருக்கும் பெரியவாட மகிமையாக பெரியவாவோடய சரித்திரம் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாருக்கும் வந்து சிரவணம் பண்ணணும் எல்லாரும் அது பிரகாரம் நடக்கணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியவாட சரித்திரம் தெரிஞ்சு மகிமை தெரிஞ்சு உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் போய் சேரணுன்றதுக்காக ஒரு சங்கல்பமாக எடுத்து உண்டான காரியக்கிரமங்கள்லாம் இன்றைக்கி பகிர்ந்ததுக்கு அப்புறம் உடனே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகும் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணி இயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அந்த டேட்டாலாம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் பெரியவா இருக்கிறதால கோவில் வேலை இன்னும் ஒரு வாரத்தில் வேலை ஆரம்பிக்கு வருது சபதி வந்துட்டு திரு இது திருச்செங்கோடு வேலை முடிச்சுட்டு வந்துட்டார் அடுத்த வாரத்துலேருந்து அங்கே சைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு வந்ததுக்கப்புறம் கோவில் வேலைலாம் ஆரம்பிக்க போகிறது அதனால் கோயில் வளாகத்துக்குள்ளே குருகுல குருதாமுக்குள்ளே பெரியவா சன்னதி பின்னாடி பிரதட்சிணை வரும்போதோ எங்கெல்லாம் பார்க்கும்போதோ அந்த எண்பத்தி ஏழு வருஷத்துக்கு உண்டான ஒரு ஆக்கர்ஷமான ஒரு அனுகிரகம் என்னென்னா அந்த எண்பத்தி ஏழு ஸ்லைடு பார்த்தான்னா அப்படியே மனசில் பறிஞ்சிடும் பெரியவாட சரித்திரம் தெரிஞ்சிடும் பெரியவாட மகிமை தெரிஞ்சிடும் பெரியவாவோட சரித்திரம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கல்பத்தில் வித்தியாசமாக அதே நேரத்தில் அவசியமாக எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு சங்கல்பத்தில் ரெடி ஆகின்றிருக்க ரெடி ஆகிறதுக்கு உண்டான காரிக்கிரமங்கள் இன்னைக்கு பிரயத்தனப்பட்டு சொல்லி அடியனோடய குரு தயார் பண்ண போகிறார் அந்த அடியோட குருவை பின்னாடி பகிர்ந்துக்கிறேன் யாருன்றத விசேஷமாக தயாராக போகிறது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அந்த எண்பத்தி ஏழு வருஷத்துக்கு உண்டான விசேஷங்களை கல்வெட்டுலையோ வேறு எந்த பொருளோ பெரிவாக அங்கே அன்றைக்கி தேதியில் என்ன உத்தரவு கொடுக்குறாளோ அது பிரகாரம் வரப்போகிறது எல்லாரும் அதை பார்த்து அதை படித்து மனசில் வாங்கி அதை வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வச்சு லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பெரியவாட சரித்திரம் போய் சேரணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த சங்கல்பம் ஆகிருக்கு எல்லாரும் இது வந்துட்டு நல்லபடியாக முடியணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பெரியவாவோடய நாமாவளி பெரியவாவோட சொன்ன காரியத்தை செஞ்சுனே இருக்கணுன்ட்டு பிரார்த்திச்சுட்டு அடியனோட சம்பாஷம் பூர்த்தி பண்ணிக்கிறேன் மகாபெரிவாச்சரணம்